எட்டு வருஷமா நான் கத்துன கத்து இந்த நாட்டில் கத்துனதை சுடு காட்டில் கத்திருந்தன்னா ஏகப்பட்ட பிணம் எந்திரிச்சிருக்கும். இந்த இனத்தை எழுப்புறதுக்கு பதிலாக அந்த பிணத்தை எழுப்பியிருக்கலாம். அது என்ன நினைக்கும் கீழே இந்த பாவமாக இருக்குப்பா அந்த பய ரொம்ப நேரமாக கத்தினு என்ன தாண்டா உன் பிரச்சனைன்னு. நான் ஒன்று சொல்லுவேன், இவங்களை சரி பண்ண இல்லைன்னு என்னையும் உங்களோட உன்னோட கூட்டிப்போம், ரெண்டில் ஒன்று தானே பிரச்சனை தானே, நேரத்தை வேற பார்த்துக்கணும்ல. ஏன்னா சொல் ஒரு கூட்டத்தில் கூட ஒரு 10 மணிக்குள்ள பேசி முடிக்கலைங்க. என்ன என் கட்சியில் அம்பிட்டு அறிவாளி இருக்கான், பேசுறதுக்கு நேரம் இருக்க மாட்டேது. என்ன பண்ணுறது, இங்கே எழுதி வச்சு படிக்கும்போது எழுத்து பிள்ளையா படிக்கிற கூட்டம் இல்லை நாங்கள். ஐயோ இது ஒரு கொடுமை தானே இது. நினைக்கிறேன் எதை பற்றி கவலை இல்லை. இப்போ இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிறீங்க, அப்பப்போ இந்த ரஜினிகாந்தை வச்சு அவங்க போடுற நாடகம் இருக்கு பாருங்க. தூத்துக்குடிக்கு யாராவது வர போக சொன்னாங்களா? தூத்துக்குடியில் போராடின மக்கள் தயவு செய்து நீங்கள் வாங்கினாங்களா? துப்பாக்கி நடந்துருச்சு, 15 பேர் செத்து போயிட்டான். நான் போனால் என்னை பார்த்தா மக்கள் சந்தோஷம் அடைவாங்க. என்னென்ன நாடகமாக பார்த்துட்டு இருந்தாங்க போராட்டக்களம். அங்கே போயிட்டு திடீர்னு வந்து சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள். ஊடுருவிட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உளவுத்துறை சொல்லலை, காவல்துறை சொல்லலை, நீங்கள் எப்படி சொல்வீங்க? எப்படி இருக்கு? அதோட ரஜினிகாந்த் இப்படி சொல்லிட்டாரே, இதை பற்றியே பேச்சிருந்தானே ஒழி அந்த துப்பாக்கி சூட விட்டான். இப்போ குடியுரிமை சட்டத்திருத்தம், குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா, இதான் நான் அவரிடத்தில் வைத்த கேள்வி ஐயா ரஜினிகாந்த் அவரிடத்தில். ஆனால் அவர் திடீரென்று வன்முறை எந்த பிரச்சனைக்கும் தீர்வில்லை. நடித்த அத்தனை படமும் வன்முறை படம் தான். நேற்று வந்த தர்பார் வரைக்கும் அதே தான் பிரதமர் பேசுறாரு பாருங்க. நேத்து குடியரசு தினத்தில் என்ன பேசுறாரு? ஆயுதம் எதற்கும் தீர்வில்லை. அப்படின்னா குஜராத்தில் என்ன வைக்கோல் குச்சி தீர்ப்பிடல, அது எங்க மக்களை எல்லாம் கொண்டது எந்த கட்சி? ஆயுதம் எதற்கும் தீர்வில்லை, இராணுவத்தை கலைத்து விடுங்கள். எதுக்கு பல லட்சம் கோடிகளை கொட்டி நீங்க வந்து இப்ப இராணுவத்தை கட்டமைச்சிருக்கிறீங்க இவ்வளவு ஆயுதங்கள்? ஆயுதம் எதற்கும் தீர்வில்லை. கனடா போல, சுவிட்சர்லாந்து போல, சிங்கப்பூர் மலேசியா போல இராணுவம் இல்லாத நாடாருங்க. அப்போ ரஜினிகாந்த் நாட்டின் முதலமைச்சராக துடிக்கிறார், நடித்த படம் அத்தனையும் வன்முறை படங்கள், ஆனால் வெளியில் பேசும்போது வன்முறை எதற்கும் தீர்வில்ல. அது எங்களுக்கு தெரியுது, அது புத்தர் காலத்திலிருந்து, மகாவீர் காலத்திலிருந்து, காந்தி காலத்திலிருந்து இதை தான் கற்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் போலீஸ்காரர் கையில் துப்பாக்கி கொடுத்துருக்கிறது, கொக்கு குருவி சுடுறதுக்கா இல்லை எதுக்கு கொடுத்துருக்கிய? தடியெலாம் எது கொடுத்துரு, கொசு அடிக்கிறதுக்கா, மூட்டைப்பிச்சு அடிக்கிறதுக்கா? உங்கள் அருமை நண்பர் மோடிக்கிட்ட சொல்லி வன்முறை எதுக்கும் தீர்வில்லை, இராணுவத்தை கலைச்சி விட்டுருங்க, சமாதான புறாக்களை எல்லையில் குண்டி விடுங்க, வேணா என்னையே குண்டி விடுங்க, அப்படியே ஏதாவது சொல்லி விடுங்களா? எப்படி இருக்கு பாருங்க. அதை பேசலை, வன்முறை எதற்கும் தீர்வில்லை, வன்முறை எதற்கும் தீர்வில்லை என்று ரஜினிகாந்த் சொல்லிவிட்டார். குடியுரிமை சட்டத்திருத்தத்தை பற்றி பேசலை. இப்போ திடீர்னு துக்குளக்கு விழாவில் போய் அவங்க ஆள் தேடி பிடிக்கிறாங்க பாருங்க. துக்குளக்கு வந்து முரசொலி வச்சுருக்கிறவர் வந்து திமுக, சரி துக்குளக்கு வச்சுருக்கிறவன் அறிவாளியும். நீங்கள் முதல்ல அப்படியே அந்த அறிவை அந்த புத்தகத்தை வாங்கி உங்கள் ரசிகர்களுக்கெல்லாம் கொடுங்க ஒரு தடவை. அவன் தான் உங்கள் படம் ஓடணும்னு ஒவ்வொரு முறையும் தரையில் சோரப்படுத்தின்னு இருக்கான். நாங்கள் தட்டில் சாப்பிடும்போதே கண்ட கண்ட நோய் வந்துடுது, அவன் தரையில் படுத்தின்னு இருக்கான். நாங்கள் உலகமெங்காம் தமிழனுடைய வீரம், மானம், நாகரிகம், பண்பாடு, வரலாறு பற்றி பெருமையாக பேசிட்டுக்கிறோம். எங்கள் ரத்த பிள்ளையை, எங்கள் சொந்தங்களையும் அண்ணன் தம்பி தரையில் போட சோரத்துன்னு இருக்கான். தூரத்துலேருந்து பார்க்குறவன் சீ இன்னும் நாகரிகம் அடையாத ஒரு ஈன கூட்டமாக இருப்பான் பிறகு இந்த சீமா வெட்டித்தனமாக பெருமை பேசிட்டுருக்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. துக்கிழக்கு வைத்திருக்கிறவன் அறிவாளி இல்லை, திருக்குறள் வைத்திருக்கிற தமிழன் தான் அறிவாளிங்க, திருவள்ளுவனை படிக்கிறவன் தான் அறிவாளி. அவன் தான் தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தூரும் அறிவுனா. நீங்கள் துக்கிழக்க படித்த அறிவாளியானா உங்கள் அறிவு என்னன்னு எங்களுக்கு இப்போ தானே தெரியுது. அப்போ நீட்டு தேர்வு, இந்த 5வது 8வது பொதுத்தேர்வுலாம் துக்கிழக்க பாடமாக வச்சுட்டா பூரா அறிவாளியாய் அவ்வளோ.
எப்பா அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டிட்டாங்க. இந்த ஒரு வாரத்தில் நடந்தது என்னென்ன தெரியுமில்ல உங்களுக்கு? ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் எடுப்பதற்கு எந்த சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் அனுமதி தேவையில்லை. பசுமை தீர்ப்பாயத்தின் அனுமதி தேவையில்லை. குடிகளிடத்தில் கருத்து கேட்க வேண்டிய தேவையில்லை. நாட்டு மக்களிடத்தில் கருத்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன செய்யலாம்? எங்க வேணாலும் குழாய போட்டு எடுத்துக்கலாம். மத்திய அரசு கொடுத்துருக்க அனுமதி. நீங்க படுத்து கிடங்க. ஒரு நாள் காலையில் அதிகாலையில் கட 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 கடன்னு ஏதோ ஓடும், எந்திரிச்சு பார்ப்பீங்க உங்கள் வீட்டுக்கிட்ட குழாயை போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீதிமன்றத்துக்கு போக முடியாது. ஏன்? சட்டம். அதை பற்றி யாராவது பேசியிருக்கானா பற்றியலா? ஒரே ஒருத்தர், ஒரு கட்சி மட்டும், ஒரு தலைவர் மட்டும் பேசுகிறார், ஐயா ஸ்டாலின். ஏன் பேசுகிறாரு? கையெழுத்து போட்டது அவர் தான். இப்போ போராட்டம் நடக்க போகுது தஞ்சாவூரில். மீத்தேன் திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம், பெருமையாக பேசிய வாய் இந்த வாய்கள் தான். ஒரு அமைச்சர் சொல்றான், சமஸ்கிருதம் படித்தா கொழுப்பு குறைஞ்சிரும்ன்றான. சமஸ்கிருதத்தில் பேசினா கொழுப்பு குறைஞ்சிரும், நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி, நீ தான் கொஞ்சம் பேச, நாங்கள் கேட்குறோம், பேச. கொஞ்சம் பேச தெரியாது, யாருக்குமே பேச தெரியாது. சமஸ்கிருதம் செத்த மொழின்ட்டு நான் கத்திரி கிடக்குறேங்க. சான்ஸ்கிரிட்னாவே டெட் லாங்குவேஜ்னு தான் அர்த்தம்ங்கிறான். சமஸ்கிருதம் செத்துப்போன மொழி, வெறும் புரோகித மொழி. மொத்தமாகவே 24,000 பேர் தான், 130 கோடி மக்களில் 24,000 பேர் தான் எங்கள் தாய்மொழி சமஸ்கிருதம் கொடுத்துருக்கான். 24,000 பேர். அதே சத்யராஜ் ஒரு மேடையில் பேசினார், சமஸ்கிருதம் படி படிங்கிறாங்க. சரி, நம்மளதாங்க படித்து தொலைவுமேன்னு நானும் பார்த்தேன். அப்புறம் அது யார்கிட்ட பேசுறதுன்னு, அது கடவுளோட பேசுறதான். சரி கரும, நம்ம எந்த கடவுளோட பேச போறோம்னு வேணான்னு விட்டேன். அது மாதிரி என்னவோ பாருங்க. ஏன் பாட்டம் கட்டின கோயில், கட்டினவன் தமிழன், கட்டப்பட்டது தமிழ் கடவுளுக்கு, கும்பிடுறவன் பூரா தமிழன், அங்கே கல் ஏற்றினவன் சாரம் கட்டினவன் பூரா எங்காலு, அதில் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லணுமா? இந்த நாடு நாசமாக போனதுக்கு காரணம் என்ன தெரியுமில்ல? ஒரு நல்லது நடக்காததுக்கு, பருவத்துக்கு மழை பெய்யாததுக்கு, பட்னியாக கிடக்கிறதுக்கு எல்லாமே காரணம் மொழி புரியாமல் எங்காலும் ஏதோ சொல்லிட்டுருக்கான்னு கோவத்தில் இருக்கிறான் பிரச்சனை. முன்னாடியெல்லாம் பாருங்க, டக்கு டக்குன்னு சிவன் முருகன்லாம் வந்திருக்கான், தப்புன்னு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அம்பாட்டுக்கு இருக்கான், அவை வர்றா அவாட்டுக்கு ஒரு பழைய துணியை கட்டிக்கிட்டு அப்படியே போகிறான். இவன் பெரிய அறிவில் பெரிய இவன் நினச்சி போனான். இவன் நம்ம தான் அறிவுக்கு பெரிய மூதாட்டின்ட்டு அங்கே போனோன்னே ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருக்கா ஒரு பையன், என்ன பாட்டி ரொம்ப தாகமாக இருக்கா? ஆமாப்பா. உனக்கு பழம் ஒழுக்கி போடவா? சரி போடு. உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணும்? பழத்தில் கூடவாப்பா சுட்டது சுடாது இருக்கு. ஆமாம் பாறேன்னு போய் ஆட்டி விட்றான். நான் ஒரு பழத்தை சத்துன்னு கீழே விழுகுது. தரையில் விழுந்தவொடனே எடுத்து கிளவி சாப்பிட போடுவோம், மண் ஊட்டிருக்கணும் ஃபோனு ஊதிட்டான். என்ன பாட்டி பழம் சூடாக இருக்குன்ட்டான். தலை சுற்றிருச்சு. யாரா ஒருத்தன் நம்மளே பெரிய மண்டக்கருவம் பிடிச்சோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அவள் தலைக்கணத்துக்கு அறிவில் நம்ம தான் பெரிய ஆளுன்னு. யாரா ஒரு பையன் அப்படி நம்மளை கேவலப்படுத்திட்டானே, யாரா யாராப்பா நீ என்ன தெரியல நல்லா பாருன்ட்டான். பார்த்தா நம்ம ஆள் நிற்கிறான், நம்ம முருக பெரும்பாட்டேன். என்ன ஒன்று ரெண்டு நினை வரிசை பிடித்து பாடுங்கிறான். உன் தமிழ் அள்ளி பருகத்தான் நான் வந்தேங்கிறான். அவ்வையோட தமிழ் அவனுக்கு மந்திரம் சொன்னால் புரியாதுன்ட்டாங்க, நீ சபாசைன்ட்டாங்க. இதுவரைக்கும் முருகன் எந்த வேண்டுதலையும் நிறைவேற்றலை. ஏன்? புரியும்படி அவனும் பேசலை. நேரடியாக பேசுகிறேன், முருகா இதை எதாவது பண்ணிவிடு, நான் உனக்கு வேலை எடுத்து வைக்கிறேன், சொன்னால் செய்வேன், உனக்கு தெரியுமில்ல பேசுறது. அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் பண்டாரம், எங்கள் வேளாளர், எங்கள் இது சலவை தொழிலாளி, எங்கள் வண்ணார், எங்களால் தான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தான். இவங்க வந்து எங்கள் ஓதுவார்களை புளிப்பாணி சித்தர்களை வெளியேற்றி விட்டு சமஸ்கிருதத்தை உள்ளே போட்டான் கோயில். ஐயா சக்திவேல் முருகனார் சொல்கிறார்ல, ஒரு ஊரில் ஒரு தெருவில் ஒரு பிணம் விழுந்துருச்சுன்னா கோயிலை இழுத்து முடிவாங்க. ஏன்னா தீட்டு பிணம் இந்த வழியை போகப்போகுதுன்னா செத்த உடல் போகக்கூடாது, கோயில் திறந்துருக்கக்கூடாதுன்னு முடிடுவானா? அதே சொல்கிறார், செத்த உடல் எப்படி கோயில் வழியே போகக்கூடாதோ அது மாதிரி செத்த மொழியும் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது.
அதுவும் தீட்டு தான். நீ வேணா பாரு, நான் சொல்கிறேன், ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ச்சியாக எல்லா கோயிலும் தமிழ்லேயே மந்திரம் ஓதிப்பார், நாடு நல்லாயிரும். இவருங்க உங்களால் நம்ப முடியுது இல்லையோ, தம் மாவீரனுக்கு பிறந்த நாளைக்கு இப்போ முருகன் கோயிலுக்கு போகணும், வடவள்ளி முருகன் கோயிலுக்கு போயாச்சு. போனோன்னா அவர் ஐயரே என்னை பார்த்தா தமிழில் சொல்வார் முருகா போற்றி விட்டு சொல்வார், வள்ளி நாயகனே போற்றிம்பார். எனக்கு சொல்கிறாரு, மற்றவங்களுக்கு சொல்கிறாரா இல்லைன்னு தெரியல. சொன்னோன்னா அங்கே என் தங்கச்சி தான் அதிகாரி, நம்ம தம்பி சுரேஷுடைய மனைவி. மந்திரம் ஐயர் சமஸ்கிருதத்தில் சொல்ல ஆரம்பித்தாரா இல்லையோ, என் மடியில் இருந்த மாவீரன் ஆள ஆரம்பிச்சிட்டேன். புரியல, சர்வாரி பீமனானு ஒரு மாதிரி ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு தங்கச்சி நம்ம ஓதுவார வர சொல்லுப்பான்னு ஓதுவார வர்றார். வெறுமேலோட போட்டு இளைஞர் தான் அவர். ஆரம்பித்து தமிழில் மந்திரம் சொன்னவொடனே இப்படி திரும்பி பார்த்தான் பாருங்க, அவரே பார்த்துருக்கேன் அடலை. அந்த மொழி இழுக்குது, பிறந்த 1 வயசு குழந்தைக்கு புரியுது. கவிப்பேரஸ் வைரம் சொன்ன மாதிரி சிவனுக்கே புரியுது, சிவனுக்கே பிடிக்குது, வேற எவனுக்கு பிடிச்சானே பிடிக்கலான்னு தமிழில் ஓது மந்திரத்தை நீ. பல ஆண்டுகளாக இருந்துருச்சு, பல ஆண்டுகளாக இருந்துருச்சுங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னா ஆகமா. சரி, ஆகமா கோபுரத்தில் நெய் விளக்கு தானே ஏற்றின, எதுக்கு மின் விளக்கு ஏற்றின, மாறிட்டில. உலகில் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, தமிழ் மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. முதல் தமிழ் சங்கத்தின் தலைவனாக இருந்த எங்கள் ஆதிப்பாட்டன் சிவன் இருந்து வளர்த்த மொழி தமிழ். அது புரிஞ்சுக்கணும்ல. மணி நெற்றி உமிழ்ச்சங்கன் தளல்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். அவன் தந்த தமிழ்ரா, சிவபெருமானே தந்த தமிழ். அவன் மொழியில் அவனுக்கு ஓதாமல் சமஸ்கிருதத்தில் ஓதுனா இப்படி 5ஆம் தேதி கிளம்புறதுன்னு முடிவெடுத்துருவான். என்ன வேலை இருந்தாலும் போட்டு எல்லாரும் வந்துடுறீங்க. ஆமாம், தமிழில் குடமுழுக்கு முடிஞ்ச உடனே பூரா பேர் வெளியேறி போயிட்டு வேண்டிய. என்னடா எல்லாரும் போயிட்டாங்க, போயிடுவாங்க கேட்குறானே, உனக்கு கடவுள் நம்பிக்கை? கடவுள் இருக்கு இல்லை, அங்கே என் மொழி இருக்குது, தமிழ் இருக்குது. தமிழ் இருக்கிற இடத்தில் இறைவன் இருப்பான். ரொம்ப குழப்பிக்கிறதையும் சொல்லுவாங்க நம்ம திராவிட கட்சி தலைவர்கள்லாம், நாங்கள் தான் வந்து உங்களை படிக்க வச்சோம். இப்போ கம்பர் இளங்கோவடிகள் சேக்கிழாரெலாம் படிக்க வச்சது யார்? திருவள்ளுவரையெல்லாம் படிக்கிறது இவரை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டது யாருப்பா? ஏய், நான் என்ன கேட்டேன், படிக்க வச்சிங்க, சரி படிக்க வச்சிங்க, எதை? சிலப்பதிகாரத்தை, மணிமேகலையை, சிவகை சிந்தாமணியை, வளையாபதியை, குண்டலகேசியை, திருக்குறளை, கம்பராமாயணத்தை, இதையில தானே படிக்க வச்சிங்க. அதையெல்லாம் எழுதுனதை யார் படிக்க வச்சது? அவங்க எழுதுனாங்கல்ல, அவங்கள யார் படிக்க வச்சது? 1000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு அரிய பெரும் பாக்களை, தமிழ் பாக்களை இயற்றுகிற அளவிற்கு கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். உலகத்திற்கு ஆக சிறந்த நெறியை தமிழின மூதாதை வள்ளுவர் பெருமகனார் தந்தரில் இருக்கிறார். எல்லோரும் ஒரு தோராய கணக்கில் 2000 ஆண்டு இருக்கலாம், 3000 ஆண்டு இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். வள்ளுவன் இவ்வளவு செறிவான ஒரு வாழ்வியல் நெறியை இயற்றி தந்திருக்கிறான் என்றால், அவனுக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியன் யார், அந்த ஆசிரியனுக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியன் யார்? அப்படி நீங்கள் தொன்மம் தேடி பயணித்தால் உங்கள் வேறு தெரியும். கீழடியில் அந்த ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டு இருந்த அதிகாரி அரவிந்த் ராமகிருஷ்ணன் அவர் சொல்றாரு, நம் வேர்தேடி பயணிக்கிற போர்தான் நாம் எவ்வளவு பெரிய ஆழமரம் என்பது தெரிய வருங்கிறது. இப்ப வரைக்கும் இந்த கீழடியே தமிழர் நாகரிகம்னு சொல்ல ஒரு கேளுக்கு வாய் வரப்பாட்டி சுலுக்கிக்கிறது. அது திராவிடம் இல்லை, அது பாரதம், அது இந்து திராவிடம், ஏதோ ஒண்ணு. அதான் ஐயா மணியரசன் சொல்றாங்க, ஒண்ணு சாம்பார் சொல்லு, இல்ல கருவாட்டு குழம்புன்னு சொல்லு. அது என்ன கருவாட்டு சாம்பார் வைக்கிற நீ? எப்படி காலங்காலமாக ஏமாத்தி வஞ்சித்து இவர் சுப்பிரமணிய சாமி, அவர் சூ எடுத்துட்டீங்கன்னா பிராமணிய சாமி. இவர் என்ன எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியது